வாங்க, இன்னைக்கு பொல்லங்காய் கூட்டும் ரசமும் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வைக்கிறாங்க, நீங்கள் எப்படி வைப்பீங்க வீட்டில் சொல்லுங்கள். எனக்கு தேவையான நான் பருப்பு போட்டுக்கிட்டேங்க, மஞ்சத்தூள் கொஞ்சம் சீரகம் போட்டு பாசிப்பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா வேக வச்சு எடுத்தாச்சுங்க. நான் கோசு போடுறப்போ காட்ட மறந்துட்டேங்க, கோசும் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நான் அரிஞ்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் லைட்டாக கொஞ்சம் போட்டுக்க போகிறேங்க. பூண்டு ஒரு அஞ்சு பல் தட்டி வச்சுருக்கிறேன், அந்த பூண்டு பல்லும் போட்டுக்கிறேங்க. நல்லா நச்சு போட்டுக்கிறேங்க, கவரில் மத்து வச்சு நச்சு போட்டுக்கிறேங்க. சின்ன வெங்காயம் எனக்கு அஞ்சு வெங்காயம் தேவைப்பட்டுச்சுங்க. நான் அந்த வெங்காயம் அரைஞ்சி அதையும் போட்டு ஒரு கிண்டு கிண்டிக்கலாங்க. ஒரு சின்ன தக்காளி போட்டு அதையும் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இது வந்து நான் பச்சை மிளகாய் எதுவும் போடலைங்க. சாம்பார் தூள் ரெண்டு வரமிளகாய் மட்டும்தாங்க போட போகிறேன், காரம் கம்மியாக போட போகிறேங்க. பாருங்கள், நான் எனக்கு சின்ன சைஸு தக்காளி போட்டுக்கிட்டேங்க. நான் அது இறக்குற போகிறப்போ அந்த தக்காளி போட்டுக்கிறேங்க, ஏன்னா அது வெந்தும் வேகாமல் வரும்போது தான் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதனால் எனக்கு தேவையான ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கிட்டேங்க. இப்போ போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கலாங்க. இன்னொரு வடை சட்டி வச்சு இதை தாளிச்சும் எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்க, எனக்கு தக்காளியும் எல்லாம் நல்லா கொஞ்சம் கொல்ட்டாகி நல்லா கொதிக்கிட்டோங்க. நான் உப்பு போடுற நான் ஆல்ரெடி உப்பு ஃபஸ்ட்டே போட்டேங்க, உங்கள்கிட்ட காட்டலையே அப்படிங்கிறக்கோசம் எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது, அதனால் நான் அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கிட்டேங்க. நான் வெங்காயம் போடுறப்பே உப்பும் கூட போட்டுங்க. உங்கள்கிட்ட வீடியோ எடுக்கும்போது நான் மறந்துட்டேங்க. இன்றைக்கி எனக்கு வீடியோ எடுத்து போடுற ஐடியாவே இல்லைங்க. சரி, நம்ம நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். சரி, நம்ம போட்டால் டெய்லி ஏதாச்சும் ஒரு வீடியோவாச்சும் போடணுமே அப்படின்றக்கோசம் சரி நான் காலையில் வச்சா குழம்பியே வீடியோ எடுத்து போட்டுட்டேங்க. அதனால தான் கோசு போடும்போதும் உப்பு போடுறப்போ நான் கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டேங்க. எனக்கு நான் போகிறத மறந்துட்டு அப்புறம் தான் ஐயோ நம்ம வீடியோ போடணுமே, ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தோம் மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நினைப்பு வந்து வீடியோ எடுத்தேங்க. பாருங்கள், நான் இன்னொரு வடைசட்டி வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிறேங்க. கடுகு பொரிஞ்சு வரட்டுங்க. நான் கருவேப்பிலையும் ரெண்டு வரமிளகாவும் கிள்ளி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாங்க. தாளிக்கிறப்போ வெங்காயம் பூண்டு போடலாங்க, இருந்தாலும் எனக்கு அந்த பருப்பு கூட வேக வச்சு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், எனக்கு பிடிக்குங்க, அதனால் போட்டுருக்கேன். பாருங்கள், ரெண்டு வரமிளகாய் கருவேப்பில சும்மா சீரகம் மனத்துக்கு கொஞ்சம் வச்சுருக்கேங்க, போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாங்க. ஏன்னா அது சீரகம் வாசனைக்கு கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா, அதனால் இது பருப்பு கோசும் கொஞ்சம் வாழ்வு பருப்பும் கொஞ்சம் வாழ்வு இல்லைங்களா, அதனால் பெருங்காயத்தூள் லைட்டாக எனக்கு கொஞ்சம் தேவையானாலும் நான் போட்டுக்கிட்டேங்க. அதனால் அதையும் கிண்டி எடுத்துக்கிட்டு குழம்பு அதில் லைட்டாக ஒரு கரண்டி போட்டுக்கிறேங்க. ஏன்னா நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு என்னால் குழம்பு வடைசட்டி தூக்கி ஊற்ற முடியலங்க, அதனால் நான் கரண்டியில் மொண்டு ஊற்றிக்கிறேங்க. இப்போ வடைசட்டியோட தூக்கி ஊற்றிக்கிட்டாங்க. அதெல்லாம் ரெண்டு கிண்டு கிண்டி நம்ம கிணத்துக்கு மாற்றிக்கலாங்க. கோஸ் இது காரம் இருக்காதுங்க, ஆனால் நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. ஏன்னா நம்ம வெறும் சாம்பார் தூளும் ஒரே ஒரு வரமிளகாய் மட்டும்தான் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் காரம் கம்மியாக தாங்க இருக்கும், ஆனால் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ வாங்க, ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துக்கலாங்க. ரசத்துக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாங்க. வடகம் லைட்டாக கொஞ்சம் போட்டுக்கலாங்க, ஏன்னா ரசத்துக்கு வடகம் போட்டால் நல்லாயிருக்குங்க. மற்றபடி எனக்கு சாம்பாரில் இதுலேயும் வடகம் போட பிடிக்காதுங்க. புளிச்சக்கட்டில் போடுவேன், அதோட ரசத்துக்கு தாங்க போடுவேன், வேறு எதுக்கும் நான் வடகம் சேர்க்க மாட்டேங்க. கருவேப்பிலை வரமிளகாய் போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கலாங்க. வெங்காயமும் போட்டு கிண்டி எடுத்துக்கலாங்க. நம்ம சிம்மில் வச்சு நல்லா ரெண்டு பேரட்டு திரட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் புளி கரைச்சல் எனக்கு தேவையானாலும் நான் கரைச்சி வச்சுருக்குறேன். மிளகு சீரகம் பூண்டு மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்குறேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. நம்ம அப்படியே சேர்த்தோம்னா இதுவாகிக்குங்க, அதனால் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்காங்க. இப்போ தேவையானாலும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க, தண்ணி புளி தண்ணி அது ஊற்றி விட்டு அதுக்கப்புறம் மிளகு சீரகம் மிக்சியில் இருக்கிறத எடுத்து போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் ஃபுல்லாக தண்ணி ஊற்றலைங்க, மீடியமாக கொஞ்சமாக நான் ஊற்றிக்கிறேங்க. இப்போ மிளகு சீரகம் நம்ம மிக்ஸிலேருந்து எடுத்து போட்டுக்கலாங்க.
மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா புளிக்க விட்டு ஊற்றிக்கலாம். மிக்சியில் இருக்க தண்ணியை எடுத்து ஊற்றிக்கிட்டோங்க. நம்ம சொன்ன மாதிரி மிக்சி கையோடு கழுவி வச்சுக்கணுங்க. அதை இப்போ நான் கழுவி வச்சுக்கிறேன். ஏன்னா ஜார் மட்டும் நான் எப்பவும் சிங்கில் போட மாட்டேங்க. புளி தண்ணி கரைச்சி வச்ச தண்ணியை மேலோட்டமாக இறுத்தி ஊற்றிக்கலாம். நான் ஏற்கனவே இறுத்தி தான் வச்சுருக்கிறேன். இருந்தாலும் அடியில் கொஞ்சம் இருக்க முடியாது, அதில் வேண்டாம் அப்படின்றக்கோசம் நான் மேலோட்டமாக இறுக்கி வச்சுக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. ரசப்பொடி லைட்டாக கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த ரசப்பொடி வந்து நான் வீட்லேயே அரைச்ச போடுங்க. கீழே உங்களுக்கு ரசப்பொடி வேணும் வீடியோ போடுங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள், நான் வீடியோ போடுறேங்க. ரேகா கோபி யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ரசம் நல்லா பொங்கி வரட்டோங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எல்லாம் போட்டாச்சுங்க. இப்போ பாருங்கள் லைட்டாக ரசம் கொதிக்க ஆரம்பிக்குதுங்க. அது பொங்குற ஸ்டேஜ் வந்து லைட்டாக அது கொதி வர இதுக்கு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆஃப் பண்ணி கிணத்துக்கு மாற்றிக்கலாங்க. ரேகா கோபி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எனக்கும் கொஞ்சம் இந்த வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லை எந்த மாதிரி வீடியோ போகணுன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.